நீ என்ன விட்டாலும் நான் உன்னை தொடர்வேன் தலை தோனி என்று ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்ச விஷயம் வந்துட்டு அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றே சொல்லாங்க தொடர்வண்டி போல. அதாவது இதுவரை நிழல் வந்துட்டு கேப்டன் பண்ணாரு, இனிமே நிஜம் கேப்டன் பண்ண போகிறதுங்க. இந்த செய்தி வந்த பிறகு அலறிட்டாங்க பிபிகேஸ் என்றே சொல்லலாம். ஆல்ரெடி ஜிந்தா டீம் பார்த்தீங்கன்னா ஜிந்தாக்கு ஜிந்தா ஜிந்தா ஜிந்தாக்கு தா அந்த லெவலில் டிக்குமுக்காய் கிடக்கு. அந்த டீமில் வந்துட்டு எனக்கு ஒருத்தவரு ரொம்ப லைக் பண்ணுங்க, சசாங் உண்மையிலே வந்துட்டு வேற லெவல், எப்படி வேணாலும் மேட்சை மாற்றிடுவாருங்க. அவர் இறங்கின டைம் புறா எங்கேயோ இருக்கிற மேட்சை எங்கேயோ கொண்டு வந்து முடிச்சு விட்டுருவாரு. பவர் ஹிட்டர், அவரை T20 வேர்ல்டு கப் கொண்டு போனால் டெஃபினட்டாக இந்தியா வந்துட்டு வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. ஸ்பின்னர், ஃபாஸ்ட் சீமர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சில்லு 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 சில்லுன்னு தெரிக்க விடுவார். அவர் ஒரு ஆள் இருக்கிறவரை தான் எனக்கு பயங்க. அப்புறம் வந்துட்டு ஆசதோசை, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா இந்த டயரில் மாட்டின சுண்டலி மாதிரி நசுங்கி போவோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்க ரெண்டு பேரை கடக்கணும். ஆனால் நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா சென்னை மண்ணில் தான் பிபிகேஸோட முதலாம். ஓகேவா, ஜிந்தா தோத்தாலுமே எனக்கு ஜிந்தா முகத்தில் என்றைக்குமே சிரிப்பை தாங்க பார்க்கணும்னு 32 பள்ளம் கிளு 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 கிளுன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க மௌனமாக இருந்தால் என்னால் பார்க்க முடியாதுன்னு வைங்களேன். ஓகே, ஆனால் நம்ம வந்துட்டு வெற்றி முக்கியம் சிஎஸ்கேவுக்கு. ஓகேவா, சிஎஸ்கே டெஃபினட்டாக வின் பண்ணால் தான் பாயிண்ட் டேபிளில் முதல் 2 பிளேஸ் பிடிக்கணுங்க. அப்போ தான் குவாலிஃபயர் 1 தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதனால டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம முதல் 2 பிளேஸில் இருக்கணும். அந்த வாய்ப்பு நமக்கு அடுத்தடுத்து வந்துருச்சு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் மிகப்பெரிய டீமையே சவுக்கெடுத்து வீசும்போது இத்தனைக்கும் குள்ளப்பைய தேஷ்பாண்டேவும் அண்டு இன்னொன்று நம்ம என்னங்க சொல்கிறது, நேற்று சத்யராஜ் மண்டே எங்கிட்டு திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா அதுதான் கேட்ச் பிடிக்குது, 52 ரன் அடிக்குது, மேட்சையே மாற்றி கொடுத்துருச்சு என்றே சொல்லலாம். ஓகே, எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கு. அந்த பாசிட்டிவ் அப்படியே கன்னிவாகுமா? கன்னிவாக போதுங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் இல்லையா, இனிமே வந்துட்டு நிழல் கேப்டன்சி பண்ண போகிறது கிடையாது, நிஜம் கேப்டன் பண்ண போகிறது. ஓகேவா, அதாவது இவர் கிளாஸ் சென்ட்ருக்கார் இல்லையா, எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு அவர் ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காருங்க. களத்தில் வந்துட்டு ருத்ராஸ் கெய்க்வாட் கேப்டனே கிடையாது, அவர் வந்துட்டு ஒரு பஸ்ஸில் கண்ட்ராக்டர் மாதிரி தான், பட் டிரைவர் அந்த பஸ்ஸை ஆல் ஓவர் கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு எம்எஸ் தோனி தான். அதாவது ருத்ராஸ் கெய்க்வாட்டே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, அந்த கிளிப்பிங் கூட இன்ஸ்டாகிராமில் போய்கிட்டு இருக்குங்க, எடுத்து போட்டால் காப்பிரைட் போட்டு தொலைஞ்சிருவாங்க. அதாவது ருத்ராஸ் கெய்க்வாட் ஃபீல்டர்கிட்டலாம் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நீ கவனிக்காத தலையே கவனி, என்ன நீ விட்டுருன்னு, அதான் ஃபோர் லைனுக்கு வந்துட்டேன், தலை எங்கெங்கே உங்களை நகர்த்துறாரோ அவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன நீங்கள் பார்க்காதீங்கன்னு ஒவ்வொரு ஃபீல்டர்கிட்டையும் அப்படி சிக்னல் கொடுக்குறாருங்க. உடனே நம்ம தோனி வந்துட்டு ஒவ்வொரு ஃபீல்டரையும் அப்படி செட் பண்ணுறாரு. நம்ம மண்டையோட ஹிட் இருக்கார் இல்லையா, அவர் விக்கெட்லாம் சொல்லி எடுத்தது தோனி தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிட்ஸில் நிற்க வச்சு ஹெட் விக்கெட் எடுத்துருப்பாருங்க நம்ம தேஷ்பாண்டே போட விட்டு. இப்படி பிரதானமாக வந்துட்டு தோனி ஆன் த ஃபீல்டில் செம்ம ஃபயராக இருக்கார் கீப்பராக இருந்து கொண்டு, இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. எல்லா கண்ட்ரோலுமே தோனி கையில் தான் இருக்குது. தோனியை அந்த கீப்பர் ஸ்லாட்லேருந்து எடுத்தால் தான் எதிரணி டீமால் வின் பண்ண முடியும். அதாவது வின் பண்ணிடலாங்க, ஆனால் மிகப்பெரிய அந்த சாம்பியனை வின் பண்ண முடியலை பார்த்தீங்களா. கப்பா 5 முறை சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு கீழே இருக்கிற டீம்லாம் டச் பண்ணனா தோனி வந்துட்டு அந்த கீப்பர் ஸ்லாட்டில் இருக்கிறவரை எந்த டீமாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. மிரட்டி விட்ராப்பில் மிரட்டல் பீட்டு, அவர் கீப்பராக இருக்கிறவரை கிட்டத்தட்ட 100% இந்த வருடம் சாம்பியனும் அவங்க தான் என்றும் நம்ம கிளாசன் வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஓவரால் கண்ட்ரோல் வந்துட்டு தோனி கீப்பராக இருந்து கொண்டு பண்ணுறாரு. அது வந்துட்டு ஒவ்வொரு டீமுக்கும் மிகப்பெரிய மைனஸாக முடிந்து விடுகிறது, முட்டால் ஆக்கி விடுகிறார் என்றும் வெளிப்படையான பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காருங்க. ஓகே, இவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டானா கருத்தை போட்டு விடுங்க. ஓகே, இதே மேட்சில் தான் கெட்டதில் தான் ஒரு மிகப்பெரிய நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னை பொறுத்தவரை எனக்கு தோனிக்கு அப்புறம் ருத்ராஸ் கெய்க்வாட் கேப்டன்சி பிடிச்சிருக்குங்க. ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு கண்ணு பட்டுருச்சுங்க, கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி, ஆள்காட்டி விரல் வந்துட்டு இன்ஜுரிங்க, விரல் வந்துட்டு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா விரலில் தான் மிகப்பெரிய பேர் இன்பத்தை கொடுக்க முடியும். அந்த பேர் இன்பத்தை இனிமேல் நம்ம ரசிக்க முடியாது எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே. காரணம் என்னென்னா இன்ஜுரி ஆகிட்டாருங்க, ஆள்காட்டி விரலில் மிகப்பெரிய காயம் என்பதால் அடுத்த மேட்ச் அதாவது பிபிகேஸ்க்கு எதிராக அவரால் ப்ளே பண்ண முடியாது என்றும் ஒரு அப்டேட் வந்திருக்கு, சேடான அப்டேட். அப்போ ரியல் கேப்டன், அதாவது இதுவரை நிழல் தான் கேப்டன் பண்ணிக்கிட்டு இருந்தது, இனிமேல் நிஜ கேப்டன் தோனி பிபிகேஸ்க்கு எதிராக கேப்டன்சி கையில் எடுக்கப் போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. கேப்டன் தோனி, தோனி கேப்டன், இதை வந்துட்டு பிரிக்கவே முடியாது. இப்போ ரெண்டுமே கைகூடுறதுனால பிபிகேஸ் வந்துட்டு பிரித்து எடுக்கப் போகிறார்கள் என்றே சொல்லலாம். கேப்டனாக இந்த சீசனில் வந்துட்டு நம்ம தலை தோனி களமிறங்க போகிறாருங்க. இது ஒரு வேற லெவல் மிரட்டல் பீட் என்றே சொல்லலாம். எல்லோ ஃபேன்ஸுக்கு இதை விட என்னங்க ஒரு நெகிழ்ச்சியான மாசான அப்டேட் வேணும். அல்டிமேட்டாக அதிரி புதிரி தான்.